கீழடி சிவகங்கை மாவட்டம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்க காலத்தைச் சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது. ஸோ கீழடி அப்படின்றது எந்த காலம் அப்படின்னா சங்க காலம். திருபுவனம் தாலுகாவில் இருக்குது, சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் தாலுகாவில் கீழடி கிராமம் இருக்குது, சங்க காலத்தைச் சேர்ந்தது. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் இங்கு ஆய்வில் கிடைத்துள்ளன. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இதெல்லாம் இங்கே இருக்குது. மேலும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கள் படிகம், முத்துகள், தங்க ஆபரணங்கள், இரும்பு பொருட்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. ஸோ சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க, நிறைய இன்னும் இருக்குது, இப்போ ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு, இது ரொம்ப முக்கியம். தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்குது, தந்தத்தால் செய்யப்பட்ட பகடையும் கிடைச்சிருக்குது. 2017 இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் புளோரிடா என்னும் இடத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பியது. அச்சோதனையில் இப்பொருட்கள் கிமு 200 சேர்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது. கிமு 200 அந்த வருஷத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துள்ளது. இந்த கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் கிடைத்த பொருட்கள். இங்கு ரோம் நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன. இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வாணிக தொடர்பை மேலும் சில சான்றுகளாகும். ஸோ ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் நிறைய கிடைச்சிருக்கு இங்கே கீழடி சிவகங்கையில். அதனால் இந்தியாவுக்கும் ரோம் நாட்டுக்கும் வாணிபம் இருந்தது அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. கீழடி சிவகங்கை மாவட்டம் ரொம்ப முக்கியம். தீபகற்ப இந்தியாவில் இருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும், அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் பெரிப்ளஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ பெரிப்ளஸில் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, அங்கே வந்து அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் அந்த எஃகுக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் அந்த பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது.